வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் அண்டு இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி பற்றினதெல்லாம் இருக்கும். ஸோ இது பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி கண்டினியூஸ் வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது போக நாங்கள் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணது நிறையா கிளைண்ட்ஸுக்கு வந்து நல்லாவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லைக் பண்ணியிருந்தாங்க லெவல்ஸை. ஸோ எங்களுக்கும் வந்து மந்த்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்த லெவல்ஸும் வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு நிறையா கிளைண்ட்ஸுக்கு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இங்கே கீழே வீடியோ கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பீரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் இந்த 11,850 ரேஞ்சையே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தொடர்ந்து இரண்டாவது வாரமாக செகண்ட் வீக் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த 11,850 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியால் இன்னும் பிரேக் த்ரூ பண்ண முடியல. என்ன தான் வந்து பீரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகி இந்த டே வந்து ஒரு சின்ன டிப் அடிச்சிருந்தாலும் வீக்லி வைஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் ஃபார்மால் ஃபுல் புல்லிஷ்னஸ் ஃபார்மால் இருந்தாலும் ஒரு கண்டினியூஸாக வந்த ஒரு பீரிஷ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு டேர்ன் ஓவராக கூட மாறக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வர்ற நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் டயத்தில் நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகிற சான்சஸ், ஈவன் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேயில் கூட பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சான்சஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃப்ரைடே நல்ல பட்ஜெட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபினிஷிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல கேப்பில் போயிட்டு 12,000 ரேஞ்செலாம் போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக போயிடும், பட்ஜெட் நல்லா வந்துச்சு அப்படின்னா. ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து ஒரு பிரேக் த்ரூ வந்து நெக்ஸ்ட் வீக்லி வைஸில் பார்க்கும்போதும் ஒரு பிரேக் த்ரூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போதைக்கு நம்ம இந்த 850 ரேஞ்சஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து நிஃப்டிட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பட் ஆனால் மார்க்கெட் நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஏன் இந்த 850 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே நல்லா ஸ்ட்ராங் ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னாலே போதும், நம்ம வந்து நெக்ஸ்ட் வர ஃபாலோவிங் டேஸ்லேயே வந்து நம்ம வந்து பட்ஜெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவ் காண்டி ஓவரால் பாசிட்டிவ் இருக்கிறதுனால மக்கள் வந்து நல்லா எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை வச்சே நம்ம வந்து இந்த 850 ரேஞ்சை டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங் சைட் போயிடலாம். நிஃப்டியை பை பண்ணி நீங்கள் ஒரு அப்சைடில் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது 900 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட்ஸ்க்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு தான் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஏன்னா பாஸ்ட் 2 வீக்ஸும் இது தான் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாலே போதும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் சைடில் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது போக டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 750-30 ரேஞ்சு தான் வந்து ஒரு ஃபஸ்ட் சப்போர்ட் லெவலில் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் இருக்க வரைக்கும் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். டவுன் சைடில் நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த 650 ரேஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ரேஞ்சஸை. ஸோ இந்த ரேஞ்சு தான் வந்து டவுன் சைடில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்க போகிறது வந்து 750-730 தான். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன டிப் அடிக்கிறதுக்கு, ஒரு சின்ன செல்லிங் சைடு மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செல்லிங் சைடு ரொம்ப மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் பை ஆன் டிப் பை பண்ணலாம். அதாவது இறங்க இறங்க ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இதிலெலாம் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ரிலையன்ஸ்லாம் இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இறங்கப்போ நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 650 இந்த ரேஞ்சை ஒரு பிரேக் அவுட்டாக வச்சுக்கிட்டு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அப்சைட் வியூவில் எய்ம் பண்ணி பை ஆன் டிப்ஸ் ஒவ்வொரு வட்டமும் இறங்கையில் பை பண்ணி பை பண்ணி இந்த மாதிரி வர வர ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ட்ரேடிங்ஸ்லாம் வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக நாங்கள் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். லெவல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணுங்கள்.